அதான் மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகுறாப்புல இருக்க பேசுறாப்புல அதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். மோடி அரசாங்கத்துல ரொம்ப பிடிக்கும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் சிறப்பான வளர்ச்சி அதை விரும்பிதான் வந்திருக்கிறேன். நானு எதையும் எதிர்பார்க்க வந்திருக்கேன். அதாவது இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில ரெண்டு கட்சியுமே சரியில்லை, எல்லாமே நாட்டை கொள்ளையடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்தா சிறப்பான ஒரு ஆட்சி செய்வாருங்கிறதுக்கு என்னோட நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இந்த இதுக்கு நான் வந்திருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அண்ணாமலையுடைய அவருடைய ஸ்பீச்சு அவருடைய செயல்பாடு எல்லாமே வந்து நல்லா இருக்கு. இந்த தமிழகத்தை வளர்ச்சி செய்வதற்கு ஒரு முன்னேற்பாருன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா நினைக்கிறேன். நானும் எல்லாமே நல்லா செஞ்சிருக்காங்க. என் மக்கள் அவங்க வந்து நம்ம நாட்டுக்காகவே மக்களுக்காகவே நல்ல சேவை செய்யறாங்க. நல்ல நேர்மையானவங்க, மக்களுக்காக தேவையான அனைத்து இது செய்யறாங்க. நேர்மையான வழியில இருக்கனால எல்லாத்துக்குமே மக்களுக்காக ரொம்ப பிடிக்கும். அதுக்காக எங்களுக்கு எல்லாருமே மக்களுக்கு வந்திருக்கோம். அவர் நல்ல கொள்கை உள்ளவர், அதனால பிடிக்கும். எண்மன் என் மக்கள் வந்து மக்களை வந்து அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறாரு. மக்களுக்கு என்ன வந்து ஒரு குறையா இருக்கோ அது வந்து அவர் வந்து முன்ன நின்று எடுத்து செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாரு. இளைஞர் ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால எங்களுக்கு வந்து அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். நான் கிராமத்துல இருந்து வர்றோம். ஏன் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிறப்பனா ஊழலற்ற ஆட்சி தேசிய ஒற்றுமை இதை முன்னெடுத்து செல்றாரு. ஆக தேசிய ஒற்றுமையா இருக்கணும். நம்ம நாடுகளை சீனா பாகிஸ்தான் ஆக்கிரமம் பண்றாங்க, அவங்களும் தப்பிக்கிறதுக்கு தேசிய ஒற்றுமையை நடத்தி கொண்டு போறாங்க. அதே மாதிரி ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வரணும் சொல்றாரு. ஒரு இளைஞர் இளைஞர்களை கொடுத்தா அந்த பணி சிறப்பாக இருக்கும் சொல்லி எனக்கு 85 வயசு ஆகுது. இருந்தாலும் கூட அவர் வரணுங்கிறதுக்காண்டி 10 கிலோமீட்டர் நடந்து அவரை பார்த்து அவருக்கு உற்சாகம் விட்டுருக்காரு. நான் வந்திருக்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆயினால பிஜேபி பாடுபடுற தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வந்து வேற லெவலில் நிற்கிறாரு. அண்ணாமலை திருப்பி வரணும். அண்ணாமலை வந்து எவ்வளோ விதமான என்ன மக்களுக்காக குரல் கொடுத்து எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாரு. அதனால் அண்ணாமலை வேணும் தமிழ்நாட்டில். அண்ணாமலை ஆட்சி பறக்கணும், வரணும். கர்நாடகாவில் வந்து கர்நாடக சிங்கன் பேர் வாங்கியிருக்காரு. அவரோட ஐபிஎஸ்ல வந்து சிறப்பான பணிகள் செஞ்சிருக்காரு. அவரை வந்து தமிழ்நாட்டை கொடுத்தோம்னா நல்லா சிறப்பாக ஆளுவாங்க என்னோட நம்பிக்கைங்க. அதில் வந்து நான் நடைபெண்ணத்தில் கலந்துக்கிறோம்னே. நிறைய மாணவர்கள் மத்தியில் ஒரு சிறந்த விழிப்புணர்வு மாதிரி இருக்குது. இப்போ நிறைய தெரியாதவங்க கூட நடைபெண மூலமாக இங்கே பக்கத்தில் இருக்க கிராமங்களில் வந்து பார்த்து என்னென்ன பண்ணிக்காங்க இது மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. அவங்கள பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குது. அதனால நிறைய மாணவர்கள் வந்து இதில் அவருக்கு ஓட்டு போகிறதுல ஒரு நிறைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ணாமலை ரொம்ப பிடிக்குங்க. புதுசாக நான் வந்திருக்கேன். அண்ணாமலை வந்து ஊழலற்ற நேர்மையான ஆட்சி செய்வார் நம்பிக்கையில் வந்திருக்கேன். நிச்சயம் செய்வார். அவர் நான் தமிழ்நாட்டை ஆளுவார். ஆளக்கூடிய நேரம் வரும். ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப சரியா மாற்றமே ஏற்படும். தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமை வரும். ஜி, எங்களுக்கு வந்து அண்ணாமலையை ஏன் பிடிக்கும்னு சொன்னா அவர் நல்ல காரியம் நிறைய செய்யறாரு. இன்னைக்கு சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு அந்த காரியம் கண்டிப்பா நடக்குது. நம்மளுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கறாரு. அவரை சொன்னதுமே நிறைய கோரிக்கை வந்து வெற்றி ஆகுது. எதிர்த்து பேசுறவங்க கூட பரவாயில்ல, அண்ணாமலை இருக்கிறதுனால நல்லதை செய்யறாரு அப்படின்னா விவசாயத்துக்கு நல்லது வருது, ஒரு ஊர் பஞ்சாயத்தினால நல்லது வருது. குடிநீர் திட்டத்திலிருந்து ஒரு போர் லைன்லேருந்து அந்தந்த ஊருக்கு எப்படி வரணுமோ, ஒரு மயான கணக்கு ரோடு முத காரியம், எந்தெந்த ஊரில் ரோடு சரியில்லையோ அந்த ரோடுகளை பூரா அவர் அண்ணாமலையை சொன்னதுமே கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுக்குறாங்க. எங்களுக்கு நல்ல ஓரளவு மரங்காரி ஒன்றியத்திலேருந்து ஊருக்குள்ளே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். யார்ட்டையும் காசு வாங்கலாம், ஒன்று வாங்கலாம், கொளத்து காசுக்களை பூரா ஏறலை அப்படி தான் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். வேறு எந்த கோரிக்கையும் சொல்லலாம். அண்ணாமலையோட யாத்திரையை வந்து நாங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம். அவருடைய பேச்சு மற்றும் அவருடைய ஆற்றல் செயல்பாடு, அதே மாதிரி பத்திரிகையாளர்களை சந்திக்கும் விதம், அதே மாதிரி திமுகவோட அந்த கட்சியை கையாளுற விதம், அனைத்துமே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. நாங்கள் வந்து கட்சியின் சார்பாக மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் சார்பாகவும் சாதாரண அடிமட்ட தொண்டனாகவும் நாங்கள் இன்னைக்கு அவரை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். வருகின்ற நவம்பர் 12 தான் எல்லாத்துக்கும் தீபாவளி. ஆனால் இன்னைக்கு நவம்பர் 5 அண்ணாமலையின் வருகினால் இன்னைக்கு எங்களுக்கு மனப்பாருக்க தீபாவளி. மகாத்மா தாக்கி ஒரு மாபெரும் இமாலய வளர்ச்சி. ஐயோ, இமாலய வளர்ச்சிங்க அது. இது வந்து ஆனா வந்து அண்ணாமலைக்கு கிடைச்ச வெற்றி இல்ல, மோடி கிடைச்ச வெற்றி. அவரு நல்லா படிச்சிருக்காரு, எல்லாருக்கும் ஏழைக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. அது அதுவே வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது. நான் சாதாரணமா ஒரு டிஎம்கே ஆளு. என்கிட்ட கார்டு இருக்கு, டிஎம்கே உறுப்பினர் கார்டே என்கிட்ட இருக்கு. ஆனா புரோஜனம் ஏனடா வந்து எல்லாருமே ஏமாத்து வேலை. டிஎம்கேனாலே வந்து திருடர்கள் முன்னேற்ற கழகம் அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
இல்ல உண்மையிலே அதுதான், அவன் எல்லாம் திருடத்துக்காக வரணும். அதனால வந்து ஏழைகளுக்கு மோடி செய்யறது அப்படியே போய் ஏழைகளுக்கு சேரணும், அதுதான் உண்மை. அது அவருக்கு ஒண்ணு சேர்ப்பாரு, அண்ணாமலை ஒண்ணு சேர்ப்பாரு. அவர் ஒரு அதிகாரியா இருந்தவர், அதனால ரொம்ப பிடிக்கும். வர்ற தேர்தலுக்கு இது ரொம்ப முக்கியம். அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு, அதனால தமிழகத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரலாம், தாராளமா வரலாம். யாத்திரை கூட்டங்கள் நிறைய இருக்கு, நல்ல முறையா வந்தா நல்லா நடக்கும், ஆட்சி நல்லா அமையும். அண்ணாமலை சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியில அவர் முக்கிய ஒரு பிரமுகர், நாட்டுக்கு விவசாயத்துக்கு சம்மந்த மாதிரி நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல வளர்ச்சி பணிகளை ஈடுபட்டுவார். ஊழல் கொடுத்ததற்கு அப்பாற்பட்டவர், ஒரு போலீஸ் அதிகாரிங்கிற வகையில் தூய்மையான ஆட்சியையும் நிர்வாகத்தையும் தருவார் நம்பிக்கை இருக்குது. மோடி தலைமையில் அவர்கள் செயல்படுவது வந்து எல்லாத்துக்கும் ஒரு பாராட்டுக்குரியது. மனிதன் தமிழ்நாடு, தமிழ் மக்கள், இந்தியா, இந்திய மக்கள், இந்திய மண்ணுங்கிறத உணர்வுகளை தூண்டுவார். மனிதன்ல அந்நியம் போவதுக்கு ஆளாகாமல் அதெல்லாம் உணர்வுகளை தூண்டுவார். பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இருக்கு, நல்லா விழிப்புணர்வு இருக்கு, நல்லா விழிப்புணர்வு இருக்கு. அண்ணாமலை வருங்க இளவட்டம் பூரா அண்ணாமலைக்கு ரொம்ப விரும்புகிறோம். இந்த யாத்திரை வந்து நல்ல பரவாயில்ல, நல்ல யாத்திரைன்னு சொல்லணும். விவசாயிகளுக்கு அந்த காவேரி பிரச்சனை மட்டும் அண்ணாமலை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே நல்லா. என் மக்கள் யாத்திரையை பார்க்கணுங்க ரொம்ப பிரியப்பட்டு வந்து நினைக்கிறோம் சரிங்களா. இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் வேறு ஒன்ற அளவுக்கு எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இந்த இதை செஞ்சுட்டு இருக்கான்னு தெரியும். இந்த யாத்திரையை பாக்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அவரோட செயல்பாடு ரொம்ப பிடிக்கும். நேர்மையான பேச்சு, கண்ணியமான பேச்சு, அவரோட செயல்பாடே மிக சிறப்பான செயல்பாடு தான். என்மன் என் மக்கள் யாத்திரை வந்து அண்ணாமலைக்கு பெரிய எழுச்சியை உண்டு. பிஜேபி தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிற அண்ணாமலை வந்தப்புறம் ரொம்ப பெரிய எழுச்சியா இருக்கு. அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் நமக்கு. ஒரு வீரமான ஆளு, இளைஞர், நல்லா ஒரு எழுச்சியா கட்சியை வழி நடத்துறாரு. அண்ணாமலை வந்து மிகச்சிறந்த தலைவர் சார், ஒரு படிச்சவர். அவர் மாதிரி ஒரு தலைவர் இதுவரைக்கும் இல்லை, எந்த திராவிட இயக்கத்திலே அவர் மாதிரி ஒரு தலைவர் இல்லை. அருமையான மனிதர். அடுத்த ஒரு காமராஜர் சொன்னா இவர் தான் காமராஜர். அண்ணாமலை எதுக்கு பிடிக்கும் அப்படின்னா, முதல்ல அவர் ஒரு படிச்சவர், படிச்சவங்க அந்த நாட்டுக்கு தேவை. அப்புறம் ரெண்டாவது வயசுல இளைஞர், அந்த மாதிரி இளைஞர்கள் படிச்சவங்க வந்தாதான் நம்ம நாட்டை முன்னேற்ற முடியும். அதனால பழமையெல்லாம் விட்டு இவங்களுக்குலாம் நம்ம ஆதரவு கொடுக்கணும். அதான் இது நடக்க வேண்டிய ஒண்ணுதான். இந்த மாதிரி யாத்திரை போனாதான் பொதுமக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் நம்ம கொண்டு வர முடியும். சும்மா வீட்டுல இருந்தோம்னா, வீட்டுல இருந்துட்டு இருந்தா கட்சி நடத்த முடியாது இல்லையா. அதனால இதுக்கு நிச்சயமா இந்த மாதிரி வரும்போது அந்த பழைய கட்சிக்காரங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டு நம்ம எல்லாம் இவரெல்லாம் முன்னாடி வரணும். அதுக்கு இந்த யாத்திரை ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்கிறது என்னோட கருத்து. அதாவது இந்த யாத்திரை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல அண்ணாமலை வந்து என்னன்னா, மக்களோட மக்களா அவர் வந்து இந்த காலத்துல வந்து உண்மையை, அதாவது உண்மையா எந்த கரப்ஷனும் இல்லாம நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் எந்த கட்சியிலும் இல்ல, ஒரு சாமானிய மக்களா இருந்து ஒரு எழுச்சியோட தான் கிளம்பி வந்திருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு சின்ன சின்ன லேடிஸ், பெரியவங்க எல்லாருமே என் பொண்ணையும் வந்துட்டு நீங்க போயிட்டு வாங்க டாடி, இப்படியால் தான் நமக்கு தலைவரா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அடிப்படையில தான் வந்திருக்கோம் ரொம்ப. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் அண்ணாமலை வந்து தன்னோட உடம்ப வந்து பாத்துக்கணும் ரொம்ப. வந்து அவர் பேட்டி கொடுக்குறப்பெல்லாம் பார்த்தா கொஞ்சம் இருப்பிக்கிட்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது மட்டும் இது பண்ணணும். ஆனா ஒரு மாற்றம் உண்டு. என்மன்னன் என் மக்கள் இந்த யாத்திரை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு, எந்த குறையும் சொல்ல முடியாது, அவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கு. வாழ்க வளமுடன். என்மன் என் மக்கள் யாத்திரை படு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக விரைவில் வருமாறு நாங்கள் இளங்கலை ஆண்டவை விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.